ஆட்சிமொழியாக மாற்ற போறதா 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பலமுறை பாராளுமன்றத்துக்கு வென்ற திமுக பலமுறை இந்த மண்ணை ஆண்ட திமுக இதுவரைக்கும் தமிழ் மொழியை பற்றி தமிழ் மொழி அரசு மொழியாக ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக மாற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது தமிழ் இன தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடும் மாநவை என்று பேசுகிற தமிழ் தலைவருடைய கட்சி மக்களாட்சி ஓட்டு போட்டும் அவர் ஒரு யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அது நாடாரா இருக்கலாம் கோணாரா இருக்கலாம் முதலியாரா இருக்கலாம் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து 72 வருஷம் ஆச்சு ஆனா அந்த சிஸ்டம் அந்த விஷயமே திமுகக்காரன் எவனுக்குமே தெரியல கலைஞருக்கு சொம்படிச்சானுங்க தமிழ் கலைஞருக்கு அப்ப ஸ்டாலினுக்கு சொம்படிச்சானுங்க இப்ப முதலீர் ஸ்டாலினுக்கு சொம்படிக்கிறா உன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைய முடிஞ்ச எப்படா முடிக்கிறிய எப்படி முடிக்கிறிய மூணு தலைமுறையான அடிமையா இருப்பியா உலகத்தை ஆண்ட பரம்பரை உருவாக்கிய பரம்பரை ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் ராஜேந்திர சோழனின் வாரிசுகள் என்று பெருமையோடு பேசுகிற இந்த இனத்துல ஒரு கோடி திமுக தொண்டா உதயநிதி ஸ்டாலினுக்கு காரணம் தொங்கிக்கிட்டு கப்பம் கட்டிட்டு வந்திருக்கான் எவ்வளவு அசிங்கம் உனக்கு அசிங்கமா இருக்க இல்லையோ இந்த இனத்துல பிறந்தவங்க எங்களுக்கு அசிங்கமா இருக்கடா எங்களுக்கு அண்ணா படத்தை வச்சிருந்தானுங்க இப்ப அண்ணா படத்தை போடுறது இல்ல அதுக்கப்புறம் கலைஞர் படம் பெருசா மண்டை பெருசாவும் உதயநிதி ஸ்டாலின் படமும் மண்டை பெருசா இருந்துச்சு இப்ப கலைஞர் சுருங்கி மேல போயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் பெருசாயிட்டாரு பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு மூணு தலைமுறையா கப்பம் கட்ட அடிமையா இருக்கிற தமிழ்நாட்டுல அங்க பாருங்க நேரு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அப்புறம் ராஜீவ்காந்தி இப்ப பப்பு ராகுல் காந்தி நாலாவது தலைமுறை வந்துட்டான் அவனுக்கு அவன் இன்னும் வயசுக்கே வரல 48 வயசாவது வயசுக்கே வரல அவன் நாட்டை கொடுத்தா நாடு என்னவோ இந்த மோடு முட்டி மோடிக்கிட்ட கொடுத்த நாடு நாசமா போய் கிடக்குது நடு தெருல விட்டுட்டான் எல்லாரும் முதலாளியா இருந்தா முதலாளி இருந்தா அத்தனை பேரும் தொழிலாளி ஆகிட்டான் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்தியன் வங்கி கிடைக்கலும் 15 லட்சம் ரூபாய் போடுவாருனா இப்ப எங்க 15 சொன்னா அது சும்மா விளையாட்டுக்கு நுண்ணாக்கி சொன்னோம்ட்டான் அது விளையாட்டுக்கு சொன்னாங்க தேர்தல் ஜிம்பளாக்கி பம்பான்ட்டான் தேர்தலுக்காக சொன்னோம் ஆதார் கார்டு ஒன்ன வச்சு 5 வருஷத்தை கடத்தி முடித்திருக்கிறது இந்த பாரதிய ஜனதா ஆதார் கார்டை கொண்டு போய் இணைத்து விடுங்கள்னா எது கூடதான் இணைக்கணும் இதாவது இது கூடையாது என்னடா ஆதார் கார்டை இந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் பேன்பாடோடு இணைச்சிடுங்க அப்பதான் மோடி போடுற பணம் எல்லாம் வங்கிக்கு வரும்னா நம்ம ஆளு கொண்டு இணைச்சான் இப்ப என்னடா பண்றேன்னு கேட்டா இந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் நல்லா பேன் பாஸ்புக் கூட இணைச்சிடுங்க ஹரஹர மகாதேவிக்கு அப்பதான் நல்லா வங்கிக்கே வரும்னா இப்ப என்னடா பண்றேன்னு கேட்டா இந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் டிரைவிங் லைசன்ஸோட இணைச்சிடுங்க அப்பதான் நல்லா வண்டி ஓட்டுவேன்னா நம்ம ஆளு இணைச்சான் இப்ப என்னடா பண்றேன்னு கேட்டா இந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் கேஸ் புக்கோட இணைச்சிடுங்க அப்பதான் நல்லா மானியம் கிடைக்கும் கேஸ் எல்லாம் வீட்டுக்கே வந்துடும் நம்ம ஆளு இணைச்சான் இப்ப என்னடா பண்றேன்னு கேட்டா இந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் ரேஷன் கார்டோட இணைச்சிடுங்க அப்பதான் நல்லா சக்கர பொங்கல்லாம் வரும் நல்லா அரிசி பருப்பு எல்லாம் வரும்னா நம்ம ஆளு இணைச்சான் இப்ப என்னடா பண்றேன்னு கேட்டா இந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட் இணைச்சிருங்க அப்பதான் மோடி மாதிரி நல்லா சல்லுன்னு ஊர் மாதிரி தெரியவே இல்லைன்னா நம்ம ஆளு இணைச்சான் இப்ப என்னடா பண்றேன்னு கேட்டா இந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் பக்கத்துக்கு பெருமாள் கோயில கொடுங்க பெரிய உண்டக்கட்டியா தரவா வாங்கி தின்னுங்கன்ட்டான் ஆதார் கார்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியான்ட்டான் உச்சகட்டமா போய் ஆதார் கார்டை கொண்டு போய் இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிபிகேட் நினைக்கணும் இறப்பு சான்றிதழ் கூட ஏன்டா ஆதார் கார்டு நினைக்கணும் அதெல்லாம் தெரியாது நினைச்சிரு இல்லைன்னா நாளை காலையில் நீ இருக்க மாட்டேன் ரொம்ப அதிகமா போய் ஆதார் கார்டு கொண்டு போய் போன் நம்பர் கூட நினைச்சாங்க கான்டாக்ட் போன் நம்பர் கூட நினைச்சிரு எதுக்குடா போன் நம்பர் கூட நினைக்கணும் எனக்கு என்ன இணைப்ப துண்டிச்சிருவோம் நம்ம